Hi friends, welcome to our MT useful YouTube channel. நம்ம லாஸ்ட் 3 வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா finches, budgies, african love birds, cocktail, small conur, big conurs இத பத்தி எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாங்க், ஆப்பிரிக்கன் கிரே பேரட் பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாங்க பத்தி பார்க்க போறோம். மாங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பேராகிட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கலர்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்துக்கிட்டோம்னா கிரீனு, லிட்டினோ, ப்ளூ, ஆல்பினோ. பிரீடிங் ஏஜ் பாத்தீங்கன்னா 1 இயர். இதுக்கு வந்து கேஜ் சைஸ் பாத்தீங்கன்னா 4x2x2, அதுவே போதுமானதா இருக்கும். இதுக்கு மாங்க வந்து காலனி பிரீடிங் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நாங்க வந்து பாத்துட்டீங்கன்னா மாஸ் பிரீடிங் தான் பண்ணுவோம். முட்டை வச்சு 21 நாள் அடகாத்து இது குஞ்சு பறிக்கும். இது வந்து பாத்துட்டீங்கன்னா 3 to 4 வரைக்கும் குஞ்சுகளை பறிக்கும். ஏமிங் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 25 நாளைக்கு அப்புறம் இந்த குஞ்சு எடுத்து நம்ம ஃபீட் பண்ணி வளர்த்தோம். இது ஆப்பிரிக்கன் கிரே பேரட். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியோ. இது வந்து 2 இயர்ஸ் ஓல்டு. ஃபர்ஸ்ட் டேர்மிங்ல இருந்துச்சு. இப்போ வைல்டு பண்ணி நம்ம ப்ரீடிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ப்ரீட் ஆகிறதுக்கு இன்னும் 3 இயர்ஸ் ஆகும். ஆப்பிரிக்கன் கிரே பேரட் வந்து ரொம்ப நல்லா பழகும். நம்ம கூட ஃப்ரெண்டாகவே மாறிடும். நிறைய வாய்ஸ் பேசும், நிறைய மிமிக்ரி பண்ணும், நம்ம ஃபோன் ரிங் டோன் அப்படியே ரிப்பீட் பண்ணும். அது நிறைய சேட்டை பண்ணும். அது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும், க்யூட்டா இருக்கும். ஃபுட்ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பப்பாளி, கொய்யா, மாதுளை இந்த மாதிரி, அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு, கீரை வகைகள் எல்லாமே கொடுக்கலாம். ப்ரௌட்ஸு, மிக்சட் சீட்ஸு, மில்லட்டு, எக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். ஆப்பிரிக்கன் கிரே பேரட்டை நம்ம வந்து நம்ம வீட்டில் பெட்டாக வளர்த்தும் போது மட்டும் பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, அது வந்து ஓவர் பொசசிவ், நல்லா பழகும். அதே சமயம் வந்து அதுக்கு நம்ம நிறைய கேர் எடுத்து பார்த்துக்கணும். மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப காஸ்ட்லியான பேர்டு. நம்ம வந்து டெய்லி ஃப்ரூட்ஸுங்கிறது வந்து ரெகுலராக கொடுக்கணும். மற்றதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கலாம். பட் இது வந்து டெய்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும். ப்ரோட்டீன் டயட்ஸ் பார்த்துக்கணும். அதோட டயட் லெவல் மெயின்டைன் பண்ணணும். சிக்காக இருந்தால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் வெரி இன்டெலிஜென்ட் பேர்டு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு பெட்டாக நம்ம ஆப்பிரிக்கன் கிரே பேரட்டோட ப்ரீடிங் ஏஜ் பார்த்துட்டிங்கன்னா 5 இயர்ஸ் மினிமம். ஸோ அதோட கேஜ் சைஸ் ப்ரீடிங்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 ft லென்த்து, 3 width, 3 height இது மினிமம் இருக்கணும். பட் நாங்களாம் விட்டுருக்கிறது வந்து 12x6x6 தான் விட்டுருக்கோம். ஸோ நல்லா அதுக்கு ஃபைட் கிடைக்கும். ஃபைட் கிடைக்கிற அளவுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆப்பிரிக்கன் கிரே பேரட்டுக்கு வர மெயின் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் பிளக்கிங் வரும். அது அது ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ ஃபெதர் பிளக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக மெடிசின்ஸ் இருக்குது. அதை ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்காக நம்ம ஒன்று அது கூட ஸ்பெண்ட் பண்ணோம். டேர்ம்டாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரீடிங் பேராக இருந்துச்சுன்னா கரெக்டான பேர் போட்டு அதை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஃபீ இதுலேருந்து ஃபெதர் பிளக்கிங் இதுலலாம் இதாகிடும். மற்றபடி அதோட மேஜர் டிசீஸ் இன்னொன்று என்னென்னா ஸ்டொமக் அப்செட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ரெகுலராக டிவார்மிங் பண்ணணும். 3 மந்த்ஸ் 1 மந்த் ரெகுலராக டிவார்மிங் பண்ணணும். அந்த டிவார்மிங் பண்ணுறதுக்கான மருந்தோட அளவுகள் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். எல்லா பேர்ட்ஸும் டிசீஸ் வரும். ஸோ பார்த்தோம்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். டல்லாக இருக்கும். அப்போ சொல்லி இன்கம்ஸ் எல்லாம் இருக்கும். அது எதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஃபார்மில் இருக்க எல்லா பேர்ட்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ உங்களுக்கு எதாவது டவுட்ஸு, சந்தேகம், இல்லை எங்கள்கிட்ட இருந்து பேர்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறோம், அது எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் ஒரு நம்பர் வரும். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.